கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் நடைபெற்று வரும் சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். முத்துக்குமார், சொல்லுங்க, தற்போது பெசன்ட்நகருக்கு இதில் வந்து பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது, அது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன? தற்போது அங்கு கூடியிருக்கும் மக்கள் என்ன மாதிரியான மனநிலைமையில இருக்காங்க? வணக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் இன்று காலை முதலே இந்த கூட்டு பிரார்த்தனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டு பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இந்த பிரார்த்தனையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த நேரலை காட்சியில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது, இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான டிசம்பர் 25 உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் தங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய தேவாலயங்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபடுவது வழக்கம். இந்த நிலையில் நேற்று இரவே அதாவது சரியாக பணியிடமிருந்து பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்துக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்ச்சியாக தான் தற்பொழுது காலையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேவாலயங்களை பொறுத்தவரை பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை வீடுகளில் அதே போல கடைகள் மற்றும் ஷாப்பிங் மால் போன்ற இடங்களில் குடில்கள் அமைக்கப்படும். அதே போல ஸ்டார்கள், வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இந்த நிலையில்தான் இன்று இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது கொண்டாடப்பட இருக்கின்ற நிலையில், குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை பல்வேறு தேவாலயங்கள் இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை சாந்தோம் தேவாலயம், அதே போல பெசன்ட்நகர் தேவாலயம், ராயப்பேட்டை வெஸ்லி தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தேவாலயங்களில் கிறிஸ்துவர்கள் நேரடியாக சென்று அந்த சிறப்பு அந்த கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்க பகுதியானது சென்னை சாந்தோமில் இருக்கக்கூடிய சாந்தோம் தேவாலயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த சாந்தோம் தேவாலயத்தில் நேற்று நள்ளிரவு முதலிருந்தே இந்த பிரார்த்தனை என்பது நடைபெற்று வருகிறது. நேற்று நள்ளிரவு தினத்தை பொறுத்தவரை இந்த கிறிஸ்து பிறக்கும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தங்களுக்கான இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்னிட்டு அதுக்கான வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். இந்த நிலையில் தற்போது இந்த காலை முதலே இந்த கிறிஸ்துவ இந்த தேவாலயத்தில் தற்போது இந்த கூட்டு பிரார்த்தனை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டு பிரார்த்தனையில் சென்னை மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் வந்து இந்த கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு அவர்களுடைய மன அனுமதிக்காக தற்போது இந்த பிரார்த்தனையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் வகையில் புத்தாடைகள் அணிந்தும் அதே போல இனிப்புகள் அணிந்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறியும் தற்பொழுது இந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை காலமிலிருந்தே தற்பொழுது இந்த மழை என்பது ஓரளவு பெய்து வருகின்ற நிலையில் அந்த மழையும் பொருட்படுத்தாமல் தற்பொழுது இந்த பிரார்த்தனைக்கு வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபடக்கூடிய அந்த தேவாலயத்தில் பல்வேறு விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த பிரார்த்தனை என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேவாலயங்களிலும் தற்பொழுது இந்த பிரார்த்தனை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. முத்துக்குமார், இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருடங்களாக கொரோனா பாதிப்பினால சரியான ஒரு கொண்டாட்டத்தில் இவங்க ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. இந்த வருடம் வந்து சிறப்பான ஒரு பிரார்த்தனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கையில் அங்கே இருக்க கொண்டாட்டங்களை பார்க்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க? தற்போதைய அங்கே நிலவரம் என்ன? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த 2 ஆண்டுகளாகவே அந்த கொரோனா தொற்றின் காரணமாக கொண்டாட்டங்கள் கொண்டாடுவதற்கு தடை என்பது வைக்கப்பட்டது. முழுமையாக அவர்கள் கொண்டாட முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வருஷத்தை பொறுத்தவரை இந்த கொரோனா கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாத காரணத்தால் வழக்கம் போல, அதாவது இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக வழக்கம் போல இருக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதே போலதான் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு தேவாலயங்களில் வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆடல்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகிறது. வரக்கூடிய பொதுமக்கள் கிறிஸ்தவர்களுக்கும் சரி பொதுமக்கள் சரி எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஏற்கனவே அந்த கொரோனா காலகட்டங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், குறிப்பிட்ட நபர்கள் தான் இவ்வளவு பேர் தான் ஒரு தேவாலயத்திற்கு அனுமதிக்க வேண்டும், பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்த நிலையில் தற்பொழுது அந்த கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லாதால் வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் தங்கள் இயல்பாக கொண்டாடக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை தற்போது வரை கொண்டாடப்பட்டு வருகிறார்கள். அதே போல ஒருவர் கூட்டம் கூட்டமாக இருந்து தங்களுக்குரிய அந்த வாழ்த்துக்களை, அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான அந்த வாழ்த்துக்களையும் பரிமாறிக்கொண்டு வருகிறார்கள். புத்தாடைகள் உடுத்தி வருகிறார்கள். இந்த முகக்கவசம் போன்ற எந்த ஒரு இதுவுமே கட்டுப்பாடுகள் இல்லாமல் தற்பொழுது வழக்கமாக செய்யப்படக்கூடிய அந்த சிறப்பு கூட்டு பிரார்த்தனை, அதே போல வழக்கமாக கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டங்கள் உள்ள அனைத்தையும் தற்பொழுது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி அந்த பிரார்த்தனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிச்சயமா முத்துக்குமார், கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா கட்டுப்பாடுகள் முடிந்து இன்றுதான் நல்ல ஒரு கொண்டாட்டங்களுக்கு அவங்களுக்கு தயாராகி கொண்டிருக்க நேரத்தில் மழையும் குறுக்கிட்டு அவங்களை வந்து சிறிய ஒரு இதை ஏற்படுத்தி இருக்குது. இருந்தாலும் அவங்களுடைய கொண்டாட்டங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நன்றி முத்துக்குமார் உங்களுடைய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணதுக்கு.